குழப்பத்தை நாடி அதை பின்பற்றுவது வெளிகேடு. ஒபத்தியாக தகுதியிலேயே மக்களுக்கு அந்த குழப்பம் விளைவிக்கிறதுக்காக வேண்டி விளக்கம் சொல்றது வெளியேடு. குழப்பம் இல்லாமல் விளங்கலாம், குழப்பத்துக்காக வேண்டி விளங்குறது தப்பு, குழப்பத்துக்காக வேண்டிய வசனத்தை எடுக்கிறது தப்பு. குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவாக ஒரு நன்மைக்காக இந்த காரியத்தை விளங்குவது தவறு இல்லை என்பது அந்த வசனமே சொல்லு. அடுத்து என்ன சொல்றாங்க, சொர்க்கம் நரகம் இருக்கு. சொர்க்க நரக வசனங்கள்லாம் உங்களுக்கு முழுசா விளங்குது. அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்றான், நரகத்தை பத்தி சொல்றான், நரகத்துல வேதனைங்கிறான், கடுமையாக துன்புறுத்துங்கிறான், சொர்க்கத்துல இன்பங்கிறான், நீங்க அறியாததெல்லாம் இருக்குங்கிறான். அதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முழுசா புரியலதானே, புரியுது சொர்க்கம்னு புரிஞ்சுக்கிட்டிய. அங்க ஏதோ அது இருக்கும், இது இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, இன்பங்கள் இருக்கும், மது இருக்கும், பாலாறு ஓடும், தேனாறு ஓடும், சுவையான உணவு பதார்த்தங்கள் பரிமாறும், இவ்வளவு தானே தெரிஞ்சுக்கிட்டிய. முழுசா சொர்க்கத்தை பத்தி விளங்கிட்டீங்களா? நீங்க முழுசா நரகத்தை பத்தி விளங்கிட்டீங்களா? விளங்குறதானே, அப்ப விளங்காததும் குரான் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறான். குரான் சொர்க்கத்தை பத்தி சொல்லுது, நரகத்தை பத்தி சொல்லுது, முழுசா உங்க மண்டையில உட்கார்ந்துருச்சா எல்லாமே? அதுல விளங்காத சில செய்திகளும் உங்களுக்கு இருக்கத்தானே செய்து, அதனுடைய புல் விளக்கம் உங்க மண்டையில உட்காரலையே என்று ஒரு கேள்வி எழுப்பி சொர்க்க நரகம் விளங்க மாட்டேங்குது. அப்ப அது சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் முத்தசாபிக்கு ரெட்டை அர்த்தம் உள்ளது, அதுல நீ வந்து யோசிக்காத, அதுல உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீங்க, அது உங்களுக்கு முழுசா விளங்காதுன்னு அர்த்தம் வைங்க என்று சொன்னாங்க. அவங்க சொல்ற வாதமே தப்பு. எப்படி தப்பு அப்படின்னா, சொர்க்கம் நரகம் அல்லாஹ் சொல்றாமல, அல்லாஹ் சொன்னது என்னவோ அது நமக்கு புரிஞ்சுதான் இருக்கு. புரியலாட்டி சொர்க்கத்தை நம்புவோமா? நாம என்ன சொல்லாம இருப்போம், சொர்க்கங்களை என்னனே விளங்க மாட்டேங்குதுன்னு உட்கார்ந்துருப்போம். சொர்க்கம்னு சொல்றோம், விளங்குது, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அங்க இன்பங்கள் இருக்குது, அதை நம்ம விளங்குகிறோம். நரகம் சொல்றான், அங்க துன்பங்கள் இருக்குது, வேதனை இருக்குது, அதுவும் நமக்கு விளங்குது. எது விளங்கல? அல்லாஹ் சொல்லாதது விளங்கல. அல்லாஹ் என்ன சொன்னானது விளங்கிருச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், நீ வந்து இந்த வேலையை முடிச்சனா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறப்பான்னு சொல்றாரு ஒரு ஆள். நீ இந்த வேலையை முடிச்சிட்டனா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற, அந்த ஆளே கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்கட்டு போய் இந்த வேலையை முடிச்சு வந்துருவார். ஆனா அவருக்கு அதுல விளங்காத சில செய்தி இருக்கு. என்ன இருக்குது? பொண்ணு எங்க உள்ள பொண்ணு, எந்த ஊர் பொண்ணு அவருக்கு தெரியாது. பொண்ணு கருப்பா அவருக்கு தெரியாது. பொண்ணுடைய உயரம் அவருக்கு தெரியாது. பெண்ணை பெத்தவங்க யாரு அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியல. ஆனா அவருக்கு விளங்குச்சா இல்லையா? விளங்குச்சு. என்ன விளங்குச்சு? பொண்ணை பார்த்து கெட்டி வைப்பாரு, அது விளங்கிருச்சு. சொன்னது விளங்கிருச்சு. கருப்பா சிவப்பான்னு சொல்லல, சொல்லாதது விளங்கல. எந்த ஊர்னு சொல்லல, சொல்லாதது விளங்கல. உயரத்தை சொல்லல, சொல்லாதது விளங்கல. சொன்னது விளங்குச்சா இல்லையா? மேட்டிருப்போம். அல்ல சொன்னது விளங்கிருச்சு, சொல்லாதது விளங்க. சொல்லாத பத்தி நீ பேசுற. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னாரோ அது உனக்கு விளங்கிருச்சு. என்ன சொல்லலையோ அது விளங்கல. அல்லாஹ் எதை சொல்ல விரும்பலையோ அது விளங்கல. அப்ப சொன்னவை அனைத்தும் விளங்கும் என்று திருமறை குர்ஆன் மிக தெளிவாகவே சொல்லி தருகிறது. அதையும் நாம புரிஞ்சுக்க முடியுது. மூணாவதா இன்னொரு ஆதாரத்தை வைக்கிறாங்க. அல்லாஹ் ரெண்டு விதமா இருக்குங்களா? ரெண்டு விதம் இருக்குங்களா? முகக்கமாத்து ஒண்ணு இருக்குது, உறுதியான வசனம். முத்தசாபின்னு ஒண்ணு இருக்குது, ரெண்டு அர்த்தம் உள்ளது. அல்லா ரெண்டு இருக்குன்னு சொன்னாம்னா ரெண்டு ரெண்டு வேறுபட்ட தன்மைகள்ல தானே இருக்கணும். நீங்க இதுவும் விளங்கும் அதுவும் விளங்கும்னா ரெண்டையும் ஒன்னாக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டு வசனம் இருக்குது, இப்படி சில வசனம், அப்படி சில வசனம் என்று ரெண்டு வசனங்கள் இருந்தால் ரெண்டும் ரெண்டு விதமா இருக்கணும். நீங்க ரெண்டுமே புரியும் என்று சொன்னால், இரண்டையும் விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால், ரெண்டையும் நீங்க ஒன்னாக்கிட்டிய. அல்லாஹ் ரெண்டாக்குன ஒரு செய்திய நீங்க ஒன்னாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஆகுது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த முறை தவறு என்கிறார்கள். இந்த வாதமும் தப்பு. எப்படி தப்பு? நாம ரெண்டு விதங்கிறத மறுக்கல, ரெண்டுக்கும் ரெண்டு தன்மை இருக்குங்கிறத மறுக்கல, ரெண்டுக்கு ரெண்டு வித்தியாசமான பண்பு இருக்குங்கிறத மறுக்கல. ஆனா அதுக்கு நீங்க சொல்றதா அந்த வித்தியாசமா? புரிஞ்சுக்கிறது புரியாம இருக்கிறது அதான் வித்தியாசமா? வேற வித்தியாசம் இருக்குது. புரியறத பத்தி மேட்டர் இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல நீ புரிஞ்சுக்கலாங்கிறான், புரிஞ்சுக்க முடியுங்கிறான், புரியதை வேண்டி இறக்கணுங்கிறா, நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்களா கேட்கிறான். இவ்வளவு தூரம் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் புரிஞ்சுக்காம ஒரு வசனத்தை இருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் வந்து புரியாம ஒரு செய்தி எதுக்கு கொடுக்கணும்?
உனக்கு புரியாதுப்பான்னு சொல்லி எதுக்கு சொல்லணும்? நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியாத ஒரு செய்தி எதுக்குடா சொல்லணும் கேப்பீங்களா இல்லையா? எதுக்கு நீ பேசுற? ஒரு இடம் புரிய மாட்டேன், எனக்கு புரியாதுன்னு உனக்கு தெரியுது, எனக்கு புரியாத மட்டும் ஏன் என்கிட்ட பேசுற? ஏன் முன்னாடி எதுக்கு பயன் பண்ணுன்னு கேப்பீங்களா இல்லையா? அப்ப நமக்கு புரியாத மேட்டு அல்லாஹ் நமக்கு ஏன் சொன்னா? சொல்ல மாட்டான் அல்லாஹ், நமக்கு புரிஞ்சதை தான் சொல்லுவான். நமக்கு புரியாத ஒரு செய்தி அல்லாஹ் சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நீங்க பார்க்கலாம் திருமறை குர்ஆன்ல, இதுக்கு விளக்கமாக சில குர்ஆனுடைய வசனங்களை கூட பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான் 27வது அத்தியாயம் 84வது வசனத்துல சொல்றான், ஹத்தா இதா ஜாவு காலா கஸ்தபுதும் பி ஆயாதி வலம் துஹீது பிஹா இல்மன் அம்மா தாக்குந்தும் தாமலூன். மறுமை நாள்ல எல்லாரும் வந்த உடனே அல்லாஹ் கேப்பான், அக்கதபுதும் பி ஆயாதி வலம் துஹீது பிஹா இல்மன், என்னுடைய வசனங்களை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் பொய்ப்பித்தீர்களா? அம்மா தாக்குந்தும் வேற என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்று அல்லாஹ் கேப்பான். என்ன கேப்பானா, என் வசனத்தை முழுசா புரியாம ஏண்டா அது பொய்னு சொன்னாங்க? முழுசா புரியாம நல்லா கேள்வி கேட்கிறான்னால என்ன அர்த்தம்? முழுசா புரியுற மாதிரிதான் உனக்கு கொடுத்தேன், ஏன் நீ முழுசா புரிஞ்சுக்கல? விளங்குதா இல்லையா? குர்ஆன்ல எல்லாம் ஏ டு இஸட் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு உள்ளோ பிரபினா ஸ்மிரல் ஜின்னத்தி வினாஸ் வரைக்கும் முழுசா புரியுற விதத்துலதான் அனுப்பி இருக்கிறான். அதுல கொஞ்சம் புரியாதுன்னு வச்சுக்குவோம், அல்ல இதை கேள்வி ஆக்குவானா? புரியாத மேட்டரையும் கொடுத்து விட்டு நமக்கு பதில் பேசுவோம்ல, நீ தான் புரியாத மாதிரி சொன்னல, நாலு விஷயம் சொன்னல, நீதான் முத்தசாபிகாத்த வசனத்தை சொன்னல, ரெண்டு அர்த்தம் உள்ளத சொன்னல, ரெண்டு அர்த்தம் உள்ளது எனக்கு புரியாதுனால, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாதுனால, பிறகு நீ முழுசா ஏன் புரியலன்னு கேட்டேன்னா நாம பதிலுக்கு கேட்போமே. அப்ப அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கறாமல என்ன விளங்குது? முழுத முழுமையாக திருமறை குர்ஆனை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இதுல இருந்து விளங்க முடியுது. அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல எவ்வளவு பேர் காபிர்கள் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு அதை விமர்சனம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதோ தேடி தேடி அலைஞ்சாங்கல்ல, இல்லாததையெல்லாம் சொன்னாங்கல்ல, இஸ்லாம் வந்து பொய்யானதுன்றதுக்கு, குர்ஆனை ஃபாலோ பண்ணாதீங்கன்றதுக்கு, குர்ஆன் ஓதுற இடத்துல போய் நின்று சத்தம் போட்டானுவோம், குர்ஆனை கேட்காத, எப்படியாவது குர்ஆனை விட்டு மக்களை தடுக்கணும், அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு கேட்காத, அந்த ஆளுக்கு எவ்வளவு சூனிய வச்சு விட்டாங்க கேட்காத, அந்த ஆள் உளர்றாரு கேட்காத, இப்படியாக இல்லாததை எல்லாம் சொல்லி சொல்லி குர்ஆனை விட்டு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல. குர்ஆன்ல விளங்காத ஒரு செய்தி இருக்குன்னு வச்சுக்குவோம், அவனுக்கு ரொம்ப வசதியா போயிருக்குமே, தூக்கி போட்டிருக்க மாட்டேன், என்னடா இது குர்ஆன் குர்ஆனுங்கிற, ஒரே விளங்க மாட்டேங்குது, இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லு, அந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லு, புரிய மாட்டேங்கிற, புரியாதவன்னு சொல்றாரு முகமது, அப்ப அவர் உளர்றாரு கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். அப்படி ஏதாவது சொன்னாங்களா காபிர்கள் அன்னைக்கு? ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களா ரசூலுல்லாஹ் காலத்துல? பைத்தியக்காரன் விமர்சனம் பண்ணனா, மஜ்னூன் விமர்சனம் பண்ணனா, சூனியக்கார சூனியக்கப்பட்டு விமர்சனம் பண்ணனா? ஆனா அவர் இறக்கின வேதத்துல புரியாதது இருக்குது, உளர்றாரு, அப்படி விமர்சனம் பண்ண முடியல. புரியாத கருத்துக்களை குர்ஆன் சொல்லுது, விமர்சனம் பண்ணல. பண்ணதுல இருந்து என்ன விளங்குது? அப்படி அல்லாஹ் ஒரு வசனத்தையும் இறக்கல, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற விதத்துல இறக்கலாம். இன்னொரு கோணத்துல சிந்திச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை அல்லாஹ் ரசூலாகே அனுப்பினா, 16வது அத்தியாயம் 44 அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னா இலைக ஸிக்ர லித்துபய்யின லின்நாஸ், மனிதர்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வேதத்தை, அவர்களுடைய இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். ரசூல்லா விளக்கம் தர்றதுக்கு தான் அல்லாஹ் அனுப்புனா. குர்ஆன் வசனத்தை ரசூலா ஓதுறாங்க, அல்லாஹ் வசனம் இறக்கணும்னு ரசூலா மக்கள் மத்தியில பேசுறாங்க. பேசுன உடனே என்ன நடக்குது? சஹாபாக்களுக்கு சந்தேகம் வருது. வந்த உடனே சந்தேகத்தை ரசூலாட்ட போய் கிளியர் பண்றாங்க. எத்தனை நிகழ்வுகள் அப்படி, எத்தனையோ சந்தேகங்களை திருக்குறான்ல சஹாபாக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த கேள்விக்காவது ரசூலுல்லா இது முத்தசாபியாத்துப்பா, இது விளங்காதுப்பா, இது உனக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் புரியும் ரசூலா சொன்னாங்களா? எத்தனை கேள்விகள் இது மாதிரி. அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், 6வது அத்தியாயம் 82வது வசனத்துல, அல்லதீன் ஆமன்